அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ வந்து விக்கி மூலத்தில் ஒரு நூலை பார்த்துட்டு இருக்கோம். நூலோட அட்டவணை. அட்டவணைன்னா என்னென்னா, ஒரு நூலில் 300 பக்கம் இருக்குன்னா அந்த 300 பக்கத்தையும் நம்ம வந்து நேரடியாக அணுகிறதுக்கான ஒரு வசதி தான் அட்டவணைன்னு சொல்கிறது. சரி, இந்த நூல் வந்து 5 தொகுதிகளில் இருக்குது. இது வந்து மெய்ப்பு பார்த்ததுனால பச்சையாக தெரியுது. மெய்ப்பு பார்க்கலன்னா எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு நூல் வந்து இப்படி தான் தெரியும். உங்களுக்கு சிவப்பாக இருக்கும், மஞ்சளாக இருக்கும், சில சிம்மம் சாம்பல் நிறத்தில் இருக்கும், பச்சையாக இருக்கும். சிவப்பாக இருந்ததுன்னா அதில் வந்து தரவுகள் இருக்குது, இன்னும் சரி பார்க்கணும், கவனமாக அதை எடுத்து செய்யணுங்கிறதுக்காக சிவப்பாக இருக்குது. இது மஞ்சள்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒருத்தர் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது சாம்பல் நிறமாக என்னென்னா, இது வந்து யாருமே மெய்ப்பு நீங்கள் சரி பார்க்க வேண்டியதில்ல திறந்து அப்படின்னு பொருள். இதில் இதுதான் எந்த பக்கத்தை நீங்கள் திறந்தாலும் இதில் இருக்கும். சரி, நம்ம இப்போ வந்து இது மாதிரி எப்படி இது உள்ளார தெரியுது அப்படின்னா, ஒவ்வொரு இதுலேயும் 4வது பக்கம் வந்து உங்களுக்கு வந்து இது இப்போ வெறும் எண்களாக இருக்கு இல்லைங்களா. ஆனால் இதில் பாருங்கள், முதல் தொகுதி பார்ப்போம். இது மாதிரி எல்லாமே தரவுகள் இருக்குது நிறைய இதில் உள்ளார. எப்படின்னா, இந்த நூலை அவங்க படிக்க 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 வந்து குறிப்புகளை தந்துக்கிட்டே வராங்க. ஏன் குறிப்புகள் தரணும் அப்படின்னா, எல்லா நூல்லையும் வந்து உங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு நூல்லாம் உள்ளார பொருள் அடக்கம் இருக்கு இல்லைங்களா. பாருங்கள், இந்த இடத்துல பொருளடக்கம், இந்த மாதிரி பொருளடக்கம் வந்து இருந்துதான் நம்ம எடுத்து போட்டு இந்த இதெல்லாம் செய்யலாம். பெரும்பாலும் நூல்களில் வந்து இது மாதிரி வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி பாதிக்கு பாதி வந்து இருக்காது. அது மாதிரி என்ன பண்ணால், நீங்கள் நூலை வந்து படிக்கும்போதே, இப்போ எடுத்துக்கிட்டால் சொல்கிறேன் பாருங்களேன், இதை எடுத்துட்டு ஒன்று இப்போ 4 என்ன அப்படின்னா, இது வந்து இந்த பக்கம் இருமுறை உள்ளது அப்படின்னு அதில் நான் எழுதியிருக்காங்க, குறிப்பு எழுதியிருக்காங்க. சரி, இப்போ 3 என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதையே வந்து திரும்பத்தையும் அழுத்தி பார்க்குறதுக்கு பதிலாக எளிமையாக பார்க்கலாம். 6 என்ன, 7 என்ன, 6 எங்கே, பொருளடக்கம் எங்கே இருக்குன்னு தெரில பாருங்கள். அதில் இப்போ தேடிக்கிட்டே போக முடியாது நம்ம ஒவ்வொருத்தரும். அதனால் நம்ம வந்து ஒரு அட்டவணையில் குறிப்புகள் தந்துடணும். இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது மாதிரி நம்ம வந்து குறிப்புகள் தந்துடணும் இந்த இடத்துல அட்டவணையில். 1 வந்து நூல் அட்டை, 2 உரிமா, 3 என்ன, 4 இங்கே குறிப்பு சொல்லவே இல்லை பாருங்கள். 4 பெரும்பாலும் பதிப்பாக இருக்கும், நிறைய நூல் நான் பார்த்துருக்கேன் அதனால். சரி, 4 அழுத்தி பார்ப்போம். அழுத்தி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி என்ன நூல், என்னைக்கு எந்த ஆண்டு பதிப்பு வச்சுது, எத்தனாவது இது பதிப்பு, இது என்ன விலை, அப்போ எத்தனாவது தொகுதி, இதெல்லாம் இருக்குது. இப்போ இது வந்து 4 இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணோம், இந்த அட்டவணையை திறந்து அட்டவணை பகுதிக்கு வந்துட்டோம். தொகுங்கிறது மேலே அழுத்துறோம். அழுத்திக்கிட்டு இப்படி ஒரு கட்டம் வருது இல்லைங்களா. இதில் பாருங்கள், பக்க விவரம்னு இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, பக்க விவரம். சரி, இப்போ வந்து இதுலேருந்து 4 இந்த இடத்துல உரிமத்துக்கு கீழே போட்டு பதிப்பு. பதிப்பு இதை படி எடுத்துக்கங்க. அப்படி எடுத்துக்கிட்டு கீழே வந்து இந்த இடத்துல சுருக்கத்தில் எப்பவுமே எழுதுங்க, அது ரொம்ப நல்லது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது அண்மைய மாற்றங்கள் இருக்குது இல்லைங்களா. அந்த இடத்துல அதில் போனால் தெரியும் என்ன பண்ணியிருக்கேன். இன்ஃபோ 4 பதிப்புன்னு நான் எழுதியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இப்படி அழுத்தி பார்த்தா நீங்கள் செஞ்சது வேறுபாடு அழுத்தி பார்த்தா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன எழுதிருக்கீங்க, 4 இது மட்டும் கூட்டாக சேர்ந்துருக்குது, அது தான் ப்ளஸ் குறியீடு போட்டிருக்காங்க. சரி, அப்புறம் இது வந்து எதனால் அது எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுமாதிரி 4 பதிப்பு பொருளடக்கம் இது மாதிரிலாம் எதுக்கு எழுதணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒவ்வொரு நூலும் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. இந்த இடத்துல படம் இருக்குது, திறந்து காமிக்கிறேன். இது வந்து படம் இல்லைங்களா, இது வந்து மின்வரடல் பண்ண படம். இது வந்து அதோட எழுத்து, அதோட எழுத்து. இது வந்து நான் வந்து சேமிக்கலை, இங்கே சேமித்தாதான் வந்து அது வந்து இருக்கும். இல்லாட்டி இதை அழுத்துனீங்கன்னா அது வந்து இது போயிடும். இப்போ எல்லா நூலும் இது மாதிரி வந்து பிள்ளைகள்லாம் திருத்தின பிறகு இது எல்லாத்தையும் ஒரு நூலாக மாற்றணும் இல்லைங்களா. இந்த படங்கள்லாம் தேவையில்லை, எழுத்து தான் தேவை. அதுதான் வந்து பக்கா ஒருங்கிணைவு பண்ணுறோம் நம்ம. அப்போ வந்து இந்த பொருளடக்கங்கிறது ரொம்ப பயன்படும். இருந்தால் ரொம்ப எளிமையாக செய்யலாம்,
அது வந்து ஒரு நிரலாக்கத்தின் வழியாக நம்ம செய்கிறோம். இப்போ அதை திறந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து எழுத்துக்கு பின்னால் பாருங்கள் நிறையா குறியீடுகள்லாம் இருக்கும். இது வந்து பார்த்தா கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து பழக்கப்படுத்திக்கிட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். இது வந்து இதையும் ஒரு நிரல் வழியாக நம்ம வந்து போடலாம். எல்லா நூலுக்கும் ஒரே வகையான நடைமுறையை நம்ம பின்பற்ற முடியாது. சரி, இப்போ நம்ம வந்து இந்த பார்க்கப்போம், அதாவது பொருளடக்கங்கிற பக்கம் இல்லாத ஒரு நூல் எடுத்து நீங்கள் பார்க்க போகிறோம். இப்போ சரி, இந்த நூலில் கவனிக்க வேண்டிய ஒரு நூற்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி எழுதிக்கிட்டே போகிறோம். எழுதிட்டு போகும்போது இங்கே பாருங்கள், ஒன்று கொஞ்சம் இடம் விட்டு இந்திர விழா இப்படி இருக்குது. எப்படி எழுதியிருக்காங்கன்னா, இது நூலை படிக்க படிக்க இப்போ இந்த நூல் 10வது 11வது படிச்சிருப்பாங்க. தோரண வாயில் இருக்குது. அப்போ 12 போகும்போது இது வந்து எழுத்துப்பிழை பார்த்துருப்பாங்க. இது அப்படி அப்படியே படி எடுத்துக்குங்க, படி எடுத்து இந்த அட்டவணை திறந்து வச்சிங்க. எப்பயுமே ஒரு நூல் படிக்கும்போது எழுத்துப்பிழை திருத்தும் போது சொல்கிறேன், அந்த அட்டவணையை திறந்து இந்த இடத்துல உள்ளார போனீங்கன்னா திறந்தீங்கன்னா இதில் உள்ளடக்கம்னு இருக்கும். அந்த இடத்துல இங்கே இருக்கு பாருங்கள், கீழே அடியில் இருக்கும். இது மாதிரி மீன் வந்து இப்படி எழுதி இந்த இதெல்லாம் போட வேண்டியதில்லை, குறியீடுகள்லாம் தேவையில்லை. எளிமையாக நான் சொல்கிறேன், வேறு ஒரு இதில் காமிக்கிறேன் இல்லாட்டி. ரெண்டில் பார்ப்போமே, ரெண்டு திறந்து இது படிக்க 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 நீங்கள் எழுதிக்கிட்டே போயிடுங்க. பாருங்கள் இதில் என்ன எழுதியிருக்காங்க, இந்த குறியீடுகள்லாம் நீங்கள் இட முடியலனா பரவாயில்ல. இப்போ நான் வந்து எத்தனாவது பக்கத்தில் இருக்குது, 4 அப்படின்னு போட்டு சேமிச்சிடுறோம். சரியா, கீழே வந்து சேமிச்சிடலாம். எடுத்துக்கிட்டால் 1 முதல் பாடம் அப்படிங்கிற உட்பிரிவு வந்து 4வதுல இருக்குது. இது 4 அழுத்துனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பாருங்கள் முதல் நடுவில் இருக்குது இது. சரிங்களா, இது மாதிரி வரும். இது மாதிரி நம்ம எடுத்து எடுத்து நூல் நீங்கள் பார்க்க பார்க்க பார்க்க, ஏன் மஞ்சளாக இருக்குன்னா ஒருத்தர் தான் சரி பார்த்துருக்காங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிவப்பாக இருந்தால் இது வந்து யாருமே பார்க்கல சரி பார்க்கலன்னு அர்த்தம். மஞ்சளாக இருந்தால் ஒருத்தர் பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம். பச்சையாக இருந்தால் அந்த ஒருத்தர் பார்த்தது இன்னொருத்தர் சரி பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம். ரெண்டாச்சுங்களா, இப்படி ஒவ்வொரு பக்கமும் வந்து ஏறத்தாழ வந்து 4 நபர்களால் போகணும். கடைசியாக அது வந்து செய்கிறாரு இல்லை, இந்த பக்கத்தில் பாருங்கள், வெறும் எழுத்து மட்டும்தான் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா. இது திறந்து பார்த்தீங்கன்னா எழுத்துலாம் தெரியும் உங்களுக்கு, ஆனால் திறந்து பார்த்தீங்கன்னா உள்ளார இருக்காது. இது ஒரு நுட்பம் உங்களுக்கு, வெறும் குறியீடுகள் மட்டும்தான் இருக்கும். இதை வந்து அடுத்த 4வது நபர் கொஞ்சம் அனுபவம் நிறையா பயிற்சி எடுத்தவங்க இதை வந்து செய்வாங்க நம்ம. சரி, இப்போ நம்ம முதல் தொகுதிக்கு போகலாம். எதுக்காக வந்தோம்னா இது மாதிரி நம்ம எழுதிக்கிட்டே போகணும். ஏன் எழுதணும் அப்படின்னா, இது மாதிரி ஒரு நூலில் வந்து உங்களுக்கு வந்து பொருளடக்கங்கிற பகுதி இருக்காது, இல்லாமல் சில நூல் இருக்கும். எடுத்தவொடனே தொடர்ந்து வந்து இது மாதிரி இல்லாமல் தொடர்ந்து வந்து அவங்க வந்து அந்த நூலை வந்து உருவாக்கியிருப்பாங்க அதுக்காக. சரி, இதில் இன்னொன்று நம்ம கவனிக்கணும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 1 நீங்கள் சொன்ன இல்லைங்களா, 1 புள்ளி இடைவெளி இந்திர விழான்னு இருக்குது. அது வந்து பாருங்கள் இந்த இடத்துல 1 புள்ளிக்கு அப்புறம் இடைவெளி இல்லாமல் இருக்குது இல்லைங்களா. அது எப்படி எழுதணும்னா, இது மட்டும் எழுதுங்க, நீங்கள் முடிஞ்ச இதையும் செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா படிக்கிறவங்களுக்கு வசதியாக இருக்கும். 12வது பக்கத்தில் சமக்குறியீடு போட்டு 1 புள்ளி இந்த இடத்துல பாருங்கள், இடைவெளி இல்லாமல் எழுதியிருப்பாங்க. ஏன்னா இடைவெளி எடுத்தால் அது வேறு பொருள் ஆகிடும். இடைவெளி விட்டிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வரிசையன் மாறி போயிடும் உங்களுக்கு. இங்கே பாரு, இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கேயும் ஒரு 3க்கு அப்புறம் 2 1 இங்கே ஒரு 1 இருக்குது. இதனால் குழப்பம் வந்துடும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த 1க்கு அப்புறம் எந்த இடைவெளியும் இருக்கக்கூடாது. இந்திரவில்லை அதே மாதிரி சக்கரவாழ கோட்டம் இது மாதிரி இருக்குது. ஒரு முதல் சொல்லினாச்சு குறைஞ்சபட்சம் 6.9 அப்படி இடைவெளி இல்லாமல் இந்த இடத்துல எழுதணும். நீங்கள் இடைவெளி போட்டிங்கன்னா வரிசைகள் மாறி போயிடும். பாருங்கள் 52க்கு போட்டிருக்கேன், 51க்கு அப்புறம் 1 வரும் பாருங்கள். ஐம்பது 51 இந்த வரிசைகள் மாறி போச்சுங்க பாருங்கள், 40 44 45 46 47 48 இது மாதிரி.
இங்கே பாருங்க வரிசையன் மாறிடுது உங்களுக்கு நிறையா இருக்கிறதுனால உங்களுக்கு தெளிவாக தெரியல பரவாயில்ல சரி இது மாதிரி வந்து எழுதணும் இல்லாட்டியும் தவறாமல் இந்த இந்த இடத்துல குறியீடு இந்த குறிப்புகள் தாங்க எந்த நூலில் இருக்கிற மாதிரினா இந்த மாதிரி தந்தால் போதும் இது மாதிரி இது மாதிரி குறிப்புகள் மட்டும் அப்பப்போ தந்துக்கிட்டே போயிடுங்க ஒரு வழி ஒரு வரி வந்து இடைவெளி விட்டு எழுதணும் இப்படி எழுதக்கூடாது அப்படி எழுதுனீங்கன்னா இங்கே எல்லாம் வந்து கசகசன்னு தெரிய ஆரம்பிச்சிடும் வரிசையாக தெரியாது உங்களுக்கு பாருங்கள் இப்படி தெரிய ஆரம்பிச்சிடும் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் இப்படி தெரியும் அதான் ஒரு வரி எழுதிட்டு இடைவெளி விட்டு அடுத்த வரி இது வந்து எல்லா நூல்களுக்குமே பொருந்தும் இது வந்து கவனிக்க வேண்டிய ஒரு நம்ம செய்ய பங்களிப்பு செய்ய முடியது போகிற போக்கில் பண்ணாடி இல்லாட்டி நான் வந்து இந்த கடைசி பணியை செய்கிறேங்களா அஞ்சாவது பணி அவங்க திருப்பியும் ஒவ்வொரு பக்கமாக தள்ளி 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 300 பக்கம் வரைக்கும் 150 பக்கம்னா 150 பக்கம் 100 நிமிஷம் தள்ளி பார்த்து குறிப்பிடுத்துக்குள்ளே எழுதுகிற மாதிரி நேரம் வரையும் ஆகும் அதை நம்ம தவிர்க்கணும் சரி இப்போ இந்த நூலை நம்ம எடுத்து பார்ப்போம் இறுதியான ஒரு நூற்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா அப்போ இந்திர விழா எங்கே தொடங்குது இப்போ இருந்ததுனா நம்ம டக்குனு அதுக்குள்ளே போகிறோம் நேரடியாக இந்திர விழா இந்த இடத்துல தொடங்குது சரி இப்போ அடுத்த பக்கம் அது எங்கேன்னு எழுதுனா அட்டவணைங்களா தள்ளி தள்ளி பார்க்கணும் ரெண்டாவது எங்கே தொடங்குதுன்ட்டு இப்படி தள்ளி தள்ளி நம்ம பார்த்துக்கிட்டு போகணும் அதுக்கு பதிலாக நேராக அட்டவணை போயிட்டு ரெண்டு அழுத்திங்கன்னா சக்கார வாழை கோட்டம் இது எங்கே இருக்கு தொடங்குதுன்னா கீழே தொடங்குது அதுங்களா நடுவுலன்னு வச்சுக்கலாம் நம்ம அடுத்தது மூணாவது எங்கே தொடங்குது அப்படின்னா இன்னும் அடியில் தொடங்குது மூணு வரைக்கும் முன்னால் சரி இது மாதிரி பண்ணும்போது நம்ம ஒரு நுட்பத்தை கவனிக்கணும் அதை தவறாமல் செய்யணும் அது என்ன அப்படின்னா இப்போ இந்த மணிப்பல்லவம் எடுத்துக்கோமே அதாவது படங்கள் இல்லாத வெறும் எழுத்துக்கள் மட்டும் இருக்கக்கூடிய பகுதி ஒன்று இந்திர விழா தலைப்பு பாருங்க எங்கே வருது இந்த இடத்துல வருது ஏன்னா நூலில் அந்த இடத்துல இருக்கிறதுனால அந்த ஓரத்தில் வருது நடுவில் தானே வரணும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கக்கூடாது இந்திர விழா அந்த ஓரத்தில் இருக்குது அதனால் அங்கே வருது அது சரிங்களா அது 12வது பக்கம் இந்த குறிப்புகள் வந்து இங்கே வந்து தானியங்கி தவறாக போட்டிருக்குது நம்ம அதை சரியாக போட்டுருவோம் இங்கே நம்ம இப்போ என்னதான் தானே இங்கே நம்ம வந்து ஒரு முறை சரி பார்க்கணும் ஒரு நூல் உருவாக்குறதுக்கு ஏறத்தாலும் 6 முறை அந்த நூலை பார்க்குறதா சிறப்பாக இருக்கும் இப்போ பாருங்க அழுத்தணும்னா 1 நேராக இந்திர விழாவுக்கு போயிடுச்சு இடது பக்கம் இருக்கும் நூலை தொகுத்திக்கிட்டிங்கன்னா இடது பக்கம் இருக்கும் 1 இந்திர விழா இருக்கா 2வது பாருங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தா நடுவில் தொடங்குது ஆனால் இங்கே மேலேயே தொடங்குது 3வது பார்த்தீங்கன்னா கீழே தொடங்கினது பாருங்கள் இங்கே எடுத்துக்கட்டால் பாருங்கள் அந்த 3வது இந்த பக்கம் இது எங்கே இருக்குது கீழே இருக்குது இப்போ அதுக்கு இது மாதிரி மேலே வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த குறியீடு போடணும் தவறாமல் எல்லா உட்பிரிவுகளையும் 2வது முடிஞ்சு 3வது இது செக்ஷன் பிரிவு அந்த பிரிவு தொடங்குது இது ஆங்கிலத்தில் ஏன் எழுதுகிறோம் அந்த இடத்துல அப்படின்னா நிரல் அப்போ தான் வந்து உங்களுக்கு சரியாக புரிஞ்சிக்கும் அதாவது 2வது முடிஞ்சு எண்டு 3வது தொடங்குது அப்புறம் 4வதில் போய் செஞ்சுக்காம பார்க்குறேன் அந்த குறியீடு எப்படி இருக்காங்கன்னு 4வதில் போயிட்டு ஒன்றும் ரொம்ப எளிமையான இது தான் அது உங்களுக்கு ரொம்ப இதில் வந்து கடினமானது ஒன்றுமே கிடையாது இங்கே வந்து 4வது இங்கே தொடங்குது இல்லைங்களா அப்போ என்ன 3வது முடிஞ்சிச்சுன்னு பொருள் நம்மளுக்கு இந்த இடத்துல பாருங்கள் இது படி எடுத்துங்க இங்கே 4னு இருக்குது ஏற்கனவே இங்கே 4 தொடங்குதுன்னு எழுதிடுறோம் அப்போ 4 தொடங்குனா 3 முடியுதுன்னு அர்த்தம் அது தவறாமல் எழுதணும் நம்ம இப்போ இதில் வந்து என்னென்னா எல்லா உட்பிரிவுக்கும் எழுதிடுங்க மேலே இது மேலேயே தொடங்குதுங்க குறியீடு தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணாதீங்க மேலேயும் எழுதிடுங்க என்ன எழுதுறீங்க 1 தொடங்குது ஏன்னா 1க்கு முன்னால் எதுவும் இல்லை இல்லையா அதனால் 1 தொடங்குதுன்னு எழுதிட்டோம் சரி இப்போ 2க்கு பார்ப்போமே 2வது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது அதாவது
இணையம் குறைவாக இருக்கும், கொஞ்சம் மெதுவாக தான் வரும். என்னது ரெண்டாவது தொடங்குது, ஒன்றாவது முடிஞ்சிருச்சு அப்படின்னு தொடர்ந்து எழுதிக்கிட்டே போகணும். நம்ம சில இதுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. இந்த உட்பிரிவு எங்கே தொடங்கினாலும் அந்த இடத்துல பத்தாவது எடுத்து பார்ப்போம். இப்போ நம்ம பத்தாவது அந்த பக்கத்துக்கு போவோமே, மேலேயே தொடங்குது, அதனால் குறியீடு தேவையில்லைன்னு சொல்ல நினைக்கக்கூடாது. நம்ம தவறாமல் இங்கே இந்த குறியீடு போடணும். அப்படி போட்டால்தான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பாரு, இந்த குறியீடு நான் எடுத்துறேன். இப்போ எடுத்துறேன் சோதனைக்காக. என்ன சரின்னு எழுதணும். இது வந்து ஒரு தவறான, இது சரியான ஒரு முறை, இல்லாட்டி தவறாயிடும். சேமிக்கிறது கொஞ்சம் நேரம் ஆகும். இந்த நிகழ்ப்பட பதிவு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. இப்படி போயிட்டுட்டிங்கன்னா இதில் போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இது வந்து சரியாக வராது. இந்த இடத்துல சரியாக இருக்குது எடுத்தும் கூட. ஏன் அப்படின்னா நம்ம பிகின்ங்கிறத அங்கே விட்டுருக்கோம். நம்ம இந்த பாருங்கள், இந்த இடத்துல ஆச்சுங்களா, இதை எடுக்காமல் விட்டுருக்கோம். சரி, அந்த குறிப்புகள் தள்ளினா என்ன வருங்கிறத பார்ப்போம். நம்ம இப்போ வேகமாக பண்ணுங்கிறதுக்காக நான் இது பண்ணிட்டேன். பார்த்தோம்னா நீங்கள் எல்லா நேரத்துலையும் பாருங்கள், வரல பாருங்கள். இங்கே இப்போ பத்து எங்கே இருக்குதுன்னு தெரில பாருங்கள் இப்போ. ஆ சரிங்களா, இதுதான் நான் சொல்ல வந்தேன். நீங்கள் தவறாக இந்த குறியீடு கொடுங்க. ஆ சரி, இந்த குறியீடு எங்கே இருக்குது அப்படிங்கிறது ஒரு வினா வருது இல்லைங்களா. இப்போ எல்லா பக்கத்தையும் திறந்தீங்கன்னா கீழே இந்த இடத்துல இருக்கும் உங்களுக்கு. இது இந்த இடத்துல பாருங்கள், முதல்ல எண்டு தான் வருது, பத்தாவதுனால எண்டு போக முடியும். ஒன்பது, ஏன்னா அது பத்தாவது பகுதி ஒன்பது முடிஞ்சிருச்சு. அடுத்த வழியில் வந்துட்டு ரொம்ப எளிமை. அப்படியே பாருங்கள், நேரடியாக அங்கே போயிடும் கர்சர் உங்களுக்கு இந்த இடத்துல. இப்படி அணிஞ்சு அணிஞ்சு வரும் உங்களுக்கு. இப்படி நீங்கள் எதையுமே உள்ளார போய் மௌஸ் வச்சு கிளிக் கூட பண்ண வேண்டியதில்லை. அது மாதிரி ஒரு நுட்பம் வந்து இதில் இருக்குது. செஞ்சு காமிக்கிறேன். இப்போ திரும்பவும் பிகின் பாருங்கள், கர்சர் அமிஞ்சு அமிஞ்சு வருது பாருங்கள். இந்த இடத்துல பத்துன்னு போட்டுட்டு நேராக கீழே வந்து பத்து அப்படியே என்ட அடிச்சிங்கன்னா வேலை முடிஞ்சுது. இது மாதிரி நம்ம வந்து குறிப்புகளை தவறாமல் தரணும். இது வந்து நூலது கவனிக்கும் போது நூலை தொகுக்கும்போது இது மாதிரி இடாமல் இருந்தாங்க, அதனால தான் நூல் உருவாகிறது ரொம்ப நேரம் ஆச்சு. அதெல்லாம் பெரிய நூல் அது. ஆ சரிங்களா, இந்த பெரிய நூல்னாலும் கூட நிழல் வழியாக அதெல்லாம் குறியீடுகள்லாம் ஒழுங்காக விட்டோம்னா பாருங்கள் எத்தனை பாருங்கள், டக்கு டக்குன்னு எழுதிட்டே போயிடும் அது. ஆச்சுங்களா, எடுத்து எடுத்து எழுதிக்கிட்டே போயிடும் அது. இது பாஸ். இதை பற்றி நம்ம வந்து தொடர்ந்து பார்ப்போம். இன்னும் பல சோதனைகள் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதில் சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வினா இருந்தால் கேளுங்க. இது கொஞ்சம் பெரிய பதிவாக இருக்கும், இருந்தாலும் நம்ம வந்து இது செய்ய வேண்டிய தேவைகள் இருக்கணும் நம்ம அதை. சரி, இப்போ அந்த எழுத்துக்கள்லாம் இருக்குது பாருங்கள், இதை காட்டணும்னு நினச்சேன். இதை எடுத்து பார்த்திங்கன்னா உள்ளார எழுத்தே இருக்காது, இது மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு உள்ளார. ஆ இப்போ பாருங்கள், முன் தோற்றம் காமிக்கிறேன், உள்ளார ஒன்றுமே இருக்காது வச்சிங்களா, ஒன்றுமே இல்லை பாருங்கள். அதில் இது ஏன் இருக்குது அப்படின்னா, இந்த நிறல் இந்த குறியீடு போடுறேன் நான் இதை. இது வந்து ஒரு அடிப்படையான ஒரு நிரலாக்கம் செயல்படுறதுக்கான குறியீடுகள் இதெல்லாம். ஆ சரிங்களா, இப்போ செக்ஷன் பாருங்கள், ஒன்று இந்த செக்ஷன் எழுதணும்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அது இந்த இடத்துல எழுதிடும் தானாகவே. சரி, தவறாமல் இது செய்யுங்க. ஏன்னா அது வந்து ஏன் அது இவ்வளோ பெரிதாக பெரிதாக இருந்தாலும் உருவாக்குறேன் அப்படின்னா, அந்த நூல் நீங்கள் மீட்பு பார்க்குறீங்க, சிறப்பான பணி. அதேமாதிரி இந்த மாதிரி குறியீடுகளும் நீங்கள் இட்டிங்கன்னா விரைந்து நம்ம வந்து இது மாதிரி நூல்களை வந்து தொடர்ந்து கொண்டு போகலாம், உருவாக்கலாம். மொத்தம் உங்களுக்கே தெரியும், ஏறத்தாலும் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து முதல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் 3 லட்சம் பக்கம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதில் வந்து ஒரு பக்கத்துக்கு செய்யும்போது நீங்கள்
உங்கள் உயர்வான நேரத்தை இல்லை செலவிடுறீங்க. அப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு நுட்பத்தை பற்றி நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, அது நினைவில் வச்சு செயல்பட மாதிரி நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் உருவாக்கின நூல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா முதல் பக்கத்தில் போய் புதிய உரைகள் போயிட்டு மேலும் அப்படின்னு அழுத்துனீங்கன்னா இதில் வந்து அது ஒரு பெரிய பட்டியலே வரும் உங்களுக்கு. அதில் என்னென்ன நூல் உருவாக்கியிருக்காங்க அப்படின்ட்டு, நம்ம இது வரைக்கும் எத்தனை நூல் உருவாக்கியிருக்கோம் அப்படின்னா 200 நூல் உருவாக்கியிருக்கோம். இதில் வந்து இந்த 200க்கு மேலே இங்கேயெல்லாம் வேறு இருக்குது, இதெல்லாம் வரிசை நில், இதெல்லாம் புதுசாக உருவாக்குனதுனால வரிசை இல்லாமல் இருக்குது. சரி, எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அறிமுகத்துக்கு இது போதும், இப்போ தொடர்ந்து வினா எழுப்புங்க.